ஒரு ஆழ்கடல் வீடனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்க திருக்கோவில் அருள்மிகு பொய்யாமொழி விநாயகர் திருக்கோவில். இந்த கோவில் திண்டிவனம் அருகே உள்ள தீவனூரில் அமைந்துள்ளது. 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற நெற்குத்தி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவில். இந்த கோவிலில் விநாயகர் லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார். மேலும் இங்குள்ள 3 ஆலமரங்களில் விழுதுகள் இல்லாமல் இருப்பது அதிசயம். அந்த மரங்களை நம்ம கோவிலை சுற்றி வரும்போது பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த கோவிலோட வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். ஒருமுறை மிளகு வியாபாரி ஒருவர் இக்கோவிலில் தங்கி ஓய்வெடுத்தாராம். அப்பொழுது கோவில் பணியாளர்கள் நெய்வைத்தியத்திற்காக சிறிது மிளகு கேட்டுள்ளனர். அதற்கு அந்த வியாபாரி, இந்த மூட்டையில் மிளகு இல்லை, அனைத்தும் உளுத்தம் பருப்பு என்று கூறிவிட்டு அவர் ஊரிலிருந்து சந்தைக்கு விற்பனை செய்ய சென்றாராம். மிளகை விற்று பணத்தை பெற்றுக்கொண்டு மிளகை அந்த மூட்டையிலிருந்து கொட்டிய போது மிளகிற்கு பதில் உளுத்தம் பருப்பு கொட்டியதாம். அதிர்ந்து போன வியாபாரி விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டாராம். மீண்டும் உளுந்து மிளகாக மாறியுள்ளது. அன்றிலிருந்து நெற்குத்தி சுவாமியின் பெயர் பொய்யாமொழி விநாயகர் என அழைக்கப்பட்டார். பிறர் பொருளை அபகரித்தவர்கள், ஏமாற்றுபவர்களை இங்கு அழைத்து வந்து விநாயகர் முன்பு சத்தியம் செய்ய கூறுவது இன்று வரை நடைமுறையில் உள்ள சிறப்பம்சமாகும். இங்கு விநாயகர் லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார். பாலபிஷேகம் செய்யும் போது லிங்கத்தில் படிந்திருக்கும் விநாயகரை தரிசனம் செய்யலாம். நெற்குத்தி விநாயகர் பெயர் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒருமுறை ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் சிலர் வயல்களில் நெற்கதிர்களை பறித்து கல்லை கொண்டு குத்தி அதில் கிடைக்கும் அரிசியை சமைத்து சாப்பிட்டு வந்தனர். ஒரு நாள் இவர்கள் கொண்டு வந்திருந்த நெல்லை குத்த கல் தேடிய போது யானை தலை போல இருந்த குளவிக்கல் ஒன்று தென்பட்டது. அந்த கல் நெல் குத்த உதவாது என நினைத்து அந்த நெல்லினை அருகிலேயே வைத்துவிட்டு வேறு கல் தேடச் சென்றனர். அவர்கள் வேறு கல் எடுத்து வருவதற்குள் குளவிக்கல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்த நெல் குத்தப்பட்டு அரிசி, உமி, தவிடு என தனித்தனியாக பிரிக்கப்பட்டு குவியலாக வைக்கப்பட்டிருந்தது. திரும்பி வந்த சிறுவர்கள் இதனை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு, இது சாதாரண கல் இல்லை, நெல் குத்தி சாமி, நாம் தினந்தோறும் கொண்டு வரும் நெல்லையெல்லாம் இது குத்தி குத்தி அரிசியாக்கிவிடும், இந்த கல்லை பத்திரப்படுத்த வேண்டும் என்று பேசிக்கொண்டே ஓரிடத்தில் ஒளித்து வைத்தனர். மறுநாள் நெல் குத்தி அதிசய கல்லை வைத்த இடத்தில் பார்த்தபோது அங்கு இல்லை. அப்போது அருகில் இருந்த குளத்திற்குள் இருந்து நீர்க்குமிழிகள் கிளம்பின. அந்த இடத்தில் மூழ்கி பார்த்தபோது அவர்கள் தேடிய அந்த கல் கிடைத்தது. இந்த முறை இவரை தப்பவிடக்கூடாது, எப்படியாவது கட்டி போட வேண்டும் என சிறுவர்கள் தங்களுக்குள் முடிவு செய்து ஒரு மரத்தில் கட்டி போட்டுவிட்டனர். இதற்கிடையில் கிராம மக்கள் தங்களது வயல்களில் நேர்கதிர் திருடு போவது குறித்து கிராமத்து பெரியவர்களிடம் முறையிட்டனர். விசாரணையில் சிறுவர்கள் நெல் திருடியதும் நெல் குத்தி கல் கிடைத்த விவரமும் தெரிய வந்தது. பிறகு கிராமத்து பெரியவரில் ஒருவர் அந்த கல்லை தனது வீட்டிற்குள் கொண்டு சென்றார். அன்றிரவு பெரியவரின் கனவில் விநாயக பெருமான் தோன்றி, பெரியவரே, உன்னிடத்தில் இருக்கும் கல் சாதாரணமானதல்ல, நானே கல்வடிவில் உள்ளேன், என்னை வணங்கி வந்தால் சகல பாக்கியத்தையும் அடைவாய் என்று அருளினார். அவர் வைஷ்ணவர் என்பதால் அனைத்து மதங்களுக்கும் பொதுவானவர் விநாயகர் என்ற கருத்தை கொண்ட தன் தம்பியிடம் கல்லை கொடுத்து விட்டார். பின் கோவில் கட்டப்பட்டது. பெரியவரும் கணபதியின் சக்தியை அறிந்து வழிபட துவங்கினார். இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது விநாயகர் கோவிலுக்கு பின்புறம் ஒன்றோடு ஒன்று இணைந்தபடி 3 விழுதுகள் இல்லாத ஆலமரங்கள். இந்த 3 மரங்களும் பிரம்மா, சிவன், விஷ்ணு கல்மரமாக அமைந்து விநாயக பெருமானை வந்து தரிசிக்கும் காட்சியாக இங்கு காட்சி தருகின்றனர். இக்கோவிலில் சுயம்புலிங்க படிவ விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை அணிவித்து வேண்டி வணங்கிய பின்பு 3 விழுதில்லா ஆலமரங்களை வணங்கி விளக்கேற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும், கல்வி அறிவு பெறலாம். இக்கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். சங்கடஹர சதுர்த்தி பெருவிழா மற்றும் வருடத்திற்கு ஒருமுறை 2 வார காலத்திற்கு இவ்வூர் மக்களின் சார்பாக இக்கோவில் திருவிழா நடத்தப்படுகின்றன. இக்கோவில் விநாயகர் லிங்க வடிவில் இருப்பதும் துதிக்கை அற்ற திருவுருவத்தைப் போலவே அருகில் உள்ள 3 ஆலமரங்களில் விழுதுகள் இல்லாமல் இருப்பதும் அதிசயம் நிறைந்ததாகவே உள்ளது. கணநாதர் இங்கு லிங்க ரூபமாய் இருப்பதால் கணபதி லிங்கம் எனப்படுகிறார். நந்தி அவருக்கு முன்பாக அமர்ந்துள்ளார். 3 யானையும் வாகனமாக உள்ளன. லிங்க வடிவில் விநாயகர் இருந்தாலும் பாலபிஷேகம் செய்கையில் தும்பிக்கையோடு பிள்ளையார் தரிசனம் தருவது அற்புத காட்சி. கொம்பு முளைத்த தேங்காயை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
மறுக்காணம் சூனாம்பேட்டை ஜமீனுக்கு சொந்தமான தென்னந்தோப்புக்கு வந்து ஒரு பக்தர் பொய்யாமொழி பிள்ளையாருக்கு உடைக்க என்று ஒரு தேங்காய் கேட்டிருக்கிறார். அப்போது அங்கிருந்த தோப்புக்காரர்கள் பிள்ளையாருக்கு தேங்காய் கொடுக்காவிட்டால் அவற்றுக்கு என்ன கொம்பாய் முளைத்துவிடும் என்று ஏளனம் பேசி அனுப்பிவிட்டனர். மறுநாளே தோப்பில் இருந்த எல்லா தேங்காய்களுக்கும் தும்பிக்கை போன்ற கொம்பு நிஜமாகவே முளைத்துவிட்டதாம். இதனால் பயந்து போன தோப்பின் சொந்தக்காரர்கள் இந்த பிள்ளையாரை வேண்டி வணங்கி தேங்காய்களை வழிபாட்டுக்கு கொடுத்தார்களாம். கொம்பு முளைத்த தேங்காய்களில் ஒரு குலை இன்றும் இங்கு கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் எங்கு அமைந்துள்ளது? திண்டிவனத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் செஞ்சி செல்லும் சாலையில் இருக்கின்றது தீவனூர். திருவண்ணாமலைக்கு போகும் மார்க்கத்தில் உள்ளதால் பேருந்து வசதிகள் அதிகம் உள்ளது. மேலும் இந்த கோவிலுக்கான கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேண்டியவங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோட இறுதியில அதிசய நவகிரகங்கள் வழிபாட்டு முறையை பற்றி சொல்லியிருக்கேன், அதனால வீடியோவை முழுசா பாக்குறதன் மூலமா கோவில வளம் வந்த திருப்தி கிடைக்கும். இந்த கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மாலை 3 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். இங்குள்ள நவக்கிரகங்களை வணங்கி அந்த மேடையில் கைகளை அழுத்தி வைத்து வணங்குவது வழக்கம். எந்த அழுத்தமும் இன்றி தானாகவே கைகள் கூடிவிட்டால் எண்ணியவை நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை. என்ன பண்ணுமா? ஓம் பொய்யாமொழி விநாயகா போற்றி. நன்றி.